நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2, இந்த தாள் 2 சேர்த்து நியமன தேர்வு, சரிங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம் தாள் 1 நியமனத்திற்கு தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்விற்கு நம்ம ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறோம். ஸோ நியமன தேர்வுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம டிசம்பர் 19 முதல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம நினைச்சிருக்கோம், கொண்டு போயிட்டுருக்கிறோம். டிசம்பர் 19 முதல் சிறப்பான முறையில் பயிற்சிகளோடு உங்களுக்கு வினா வங்கிகள் கையேடுகள் எல்லாமே கொடுத்து இந்த பயிற்சியில் அரசு பணி உறுதிங்கிற உத்தரவாதத்தோடு நம்ம நினைச்சிருக்கோம், பயிற்சிகளானது கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் பேஜ் தேவையுள்ள நண்பர்கள் குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் டெஸ்ட் பேஜை பெற்றுக்கொள்ளலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 வந்து நம்ம முழு மாதிரி தேர்வுகள் கொடுத்துட்ருக்கோம், அதற்குமே உங்களை என்ன செஞ்சுக்கலாம், பங்கேற்றுக் கொள்ளலாம். ஸோ தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ் பாடத்தில் நம்ம யூனிட் வைஸாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் கேட்கக்கூடியது, சிலபஸ் வைஸாகவே சொல்லலாம், சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் டாபிக் எல்லாமே நம்ம தொகுத்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஏற்கனவே பார்ட் 1 வந்து நம்ம என்ன செஞ்சோம், அணி இலக்கணம் என்னென்ன அணிகள் இருக்குது, ஸோ அந்த அணி இலக்கணத்தை குறித்த முழுமையான டெஃபினிஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு அணினா என்ன, அந்த அணி எப்படி இருக்கோ அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு வீடியோவானது 2 முன்னாடி நம்ம அணி இலக்கணம் பயிற்சிகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை முழுமையாக நண்பர்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அணி இலக்கணத்தை குறித்த தகவல்கள் உங்களுக்கு வந்து இன்னியும் அதிகமாக கிடைக்கும். அந்த பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய வினாவிற்கு நீங்களே எளிமையாக பதிலளிக்கலாம். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோ பார்க்காத நண்பர்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி ஐ பட்டன்லேயும் சரி உங்களுக்கு அந்த லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து நீங்கள் 2 இதை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அணிகள் என்னென்ன அணிகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரல்களில் இருக்கக்கூடிய அணிகள் எத்தனை, சரிங்களா, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறள் பகுதியாக இருக்கட்டும் இல்லை செயல் பகுதியாக இருக்கட்டும், இந்த திருக்குறள் செயல் பகுதிகளில் என்னென்ன அணிகள் இருக்குது அதனுடைய எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 60 செயல்கள் கொடுத்துருக்கோம். இந்த 60 செயல்களில் என்னென்ன அணிகள் இருக்குதுங்கிறத அப்படியே உங்களுக்கு தொகுத்துட்டோம், சரிங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 பக்கங்கள் தான் இது இருக்கும், இதனுடைய பக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பக்கங்களை உடையது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம், நம்ம குழு நண்பர்களுக்காக நம்ம தொகுத்துட்டோம். அணி இலக்கணம் என்பது ஒவ்வொரு தேர்வுகளிலுமே 1 or 2 questions கம்பல்சரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் பார்க்குற பட்சத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே தொகுத்துதில் இருக்குது. இறுதி முறை நீங்கள் செல்லும் போது ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போனீங்கன்னா அணி என்பது இதுதான், வேறு வாய்ப்பே கிடையாது, எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்குறோம். நண்பர்கள் இந்த வாய்ப்பினை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணெண்ணாம் பாடற் கிளைப்பின்றில் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண், இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணியானது எடுத்துக்காட்டு உவமையனே, தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு, தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு, ஏக தேச உருவக அணி, அணியானது ஏக தேச உருவக அணி, வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு உவமை அணி. ஏன்னா நிறைய பாடல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும், நம்ம செயலில் 6th இருக்கட்டும் உங்களுக்கு 6th இருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 12th வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதை பாடல்களை நீங்கள் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பாடல்களில் உங்களுக்கு கேட்கக்கூடிய அணியானது உவமை அணியாகத்தான் இருக்கும், இந்த உவமை அதிகபட்சம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் சொற்பொருள் பின்வரும் நிலையனே, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் சொற்பொருள் பின்வரும் நிலையனே, குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கண் தொன் உன்றாக செய்வான் வினை, குன்றேறி யார் நை போர் கன்றற்றால் தன்கை ஒன்றுன்றாக செய்வான் துணை உவமை அணி,
இன்மையின் இன்னாத இயாத எனில் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்னாதது சரிங்களா. சொற்பொருள் பின்வரு நிலையனே, இன்மையின் இன்னாத இயா எனில் இன்னாதது எனில் இன்மையின் இன்மையே இன்னாதது. சொற்பொருள் பின்வரு நிலையனே. ஸோ செவன்த்து பார்த்தீங்கன்னா, தேவர் அணையர் கயவர் அவரும்தான் மேவன செய்தொழுகலான். தேவர் அணையர் கயவர் அவரும்தான் மேவன செய்தொழுகலான். ஸோ இதில் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி. ஸோ இன்னொரு செயல் பகுதியுமே கொடுத்துருக்குறாங்க. கல்லால் அடித்ததற்கோ காலால் உதைத்ததற்கோ வில்லால் அதித்ததற்கோ வெக்கினீர் சொல்லீரால் மஞ்சுதனை சூழும் மதிலானை காளாரே நஞ்சுதனை ஈன்றதன் முன் சரிங்களா. ஸோ இது வஞ்ச புகழ்ச்சி அணி. மக்களே போல்வார் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில் இதுவுமே உவமை அணி. ஸோ அதிகப்படியான பாடல்கள் உவமை அணியாகத்தான் இருக்கக்கூடியது. மக்களே போல்வார் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில் உவமை அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் உவமை அணி. மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் வையைகோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இது சிலப்பதிகாரம் வழக்குரை காதையில் இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வழக்குரை காதையில் இருக்கக்கூடியது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நிரல் நிறை அணி சரிங்களா. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நிரல் நிறை அணி. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் செவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் போட்டு புல் குளமும் வீழ்ந்து தீபக அணி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிப்பு ஏற்ற அணி. தற்குறிப்பு என்பது இயல்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி. பொருளந்தெடுத்த ஆரையுள் நெடுங்கொடி வாரால் என்பது போல் மறித்து கை காட்ட பொருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பது போல் மறித்து கை காட்ட. ஸோ இது என்னது தற்குறிப்பு ஏற்ற அணி. ஸோ அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை. இதனுடைய அதிகார என்னன்னு சம்டைம் கேட்கலாம். பொறையுடைமை, பொறையுடைமை என்பது இதனுடைய அதிகாரம். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை போல என்ற உவம உருவானது வெளிப்படையாக வந்திருக்கிறது. ஸோ இது உவமை அணி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. ஸோ இது அதிகாரம் கல்வி என்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு எடுத்துக்காட்டு உவமை அணி. ஸோ அடுத்து இல் பொருள் உவமை அணி. இல்லாத ஒன்று கவிஞர் தன்னுடைய கற்பனையை ஏற்றி கூறுவது இல் பொருள் உவமை அணி எனப்படும். ஸோ நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடியதை நான் என்ன செஞ்சுருக்கேன் இங்கே தொகுத்து கொடுத்துருக்கேன். இல் பொருள் உவமை அணிக்கு எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டு மாலை வெயிலில் மலை தூறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. மாலை வெயிலில் மலை தூறலானது பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தது. காலை கொம்பு முளைத்த குதிரை, குதிரைக்கு எப்பவுமே கொம்பு முளைப்பதில்லை. ஸோ அப்போ இல்லாத ஒன்றை கூறுவது இத்தொடர்களில் பொன்மலை பொழிந்தது போல கொம்பு முளைத்த குதிரை போல் என்ற உவமைகள் வந்துள்ளது. ஸோ இது இல்லாத ஒன்றை கூறுவதால் இல் பொருள் உவமை அணி சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்க உருவக அணி. இது வந்து பார்த்தீங்கன்னா வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இந்த செய்யுள் பகுதி. இதில் உருவக அணியானது இடம்பெற்றிருக்கிறது. வையகம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை
இடராளி நீங்குகவே என்று உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் ஏக தேச உருவக அணியானது இடம்பெற்றிருக்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணியானது ஏக தேச உருவக அணி. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று உவமை அணி. ஸோ இந்த உவமை அணி என்பது வந்து பார்த்திங்கன்னா அதிக பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும். ஸோ உவமை அணியை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தது ஒருபால் கோடாமை சான்றோர் அணி. சான்றோருக்கு சரிங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு. ஸோ இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணியானது உவமை அணி. இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி உவமை அணி. அடிக்கப்பதியான அணிகள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ உவமை தான் அதிகமாக இடம்பெற்று வரக்கூடியது. வழியில் நிலைமையான் வள்ளுருவோம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. போர்த்து மெய்ந்தற்று சரியா. ஸோ நல்லா கொஞ்சிக்கோங்க. வழியில் நிலைமையான் வள்ளுருவோம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்தற்று. ஸோ இல் பொருள் உவமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் உவமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் உவமை அணி. கடல் ஓடா கால்வள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பிரிது மொழிதல் அணி. கடல் ஓடா கால்வள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பிரிது மொழிதல் அணி. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. ஸோ இதுவுமே பெரிதும் மொழிதல் அணிக்கு எனது எடுத்துக்காட்டு. ஸோ ரெண்டையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல பாருங்க, கடல் ஓடா கால்வள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து பெரிதும் மொழிதல் அணி. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது பெரிதும் மொழிதல் அணி. நவில்தோறும் நுண்ணயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இதுவும் உவமை அணி. நவில்தோறும் நுண்ணயம் போலும் பயில்தோறும் போலுங்கிறது வெளிப்படையாக வந்துச்சு பாருங்க. நவில்தோறும் நுண்ணயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு உவமை அணி. பண்பிலார் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று உவமை அணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று உவமை அணி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு உவமை அணி. பண்ணியனாம் பாலர்க்கிணை இன்ற கண்ணியனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ணியனாம் பாலர்க்கியே இன்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். எடுத்துக்காட்டு உவமை அணி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நஞ்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம் நடுவுருள் நஞ்சு மரம் பழுத்தற்று உவமை அணி. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் சொல் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணி. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். குன்றேறி யானை போர் கந்தற்றால் தன்கை ஒன்றாக செய்வான் வினை உவமை அணி. இன்மையின் இன்னாத இயாதான் எனில் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாதியாதெனில் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்னாதது சொற்பொருள் பின்வரு நிலையணி. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில் உவமையணி. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் வஞ்ச புகழ்ச்சி அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல்
கொள்ள பயன்படும் கீழ் சொல்ல பயன்படுவர் சோன்றோர் கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ் உவமை அணி. சரிங்களா? ஸோ இந்த 36 பகுதி பாடல் வரைக்கும் 6th டென்த் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ 37 இருக்கக்கூடியது 11th 12th. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதிகாரம் பொறையுடைமை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை போல என்ற உவம உருப்பானது வெளிப்படையாக வந்திருப்பதால் இது உவமை அணி. பொறையுடைமை என்பது அதிகாரம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை உவமை அணி. ஸோ அடுத்து கேள்விங்கிற அதிகாரம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்த அதிகாரம் தெரிந்து தெளிதல் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் சொற்பொருள் பின்வரு நிலையணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் ஏகதேச உருவக அணி. வினை தூய்மை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் இதில் ஒரே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலந்து நீர் பெய்திரியற்று பெய் திரிந்தற்று உவமை அணி. சான்றாண்மை 41 பாடலில் இருக்கப்படக்கூடிய அதிகாரம் சான்றாண்மை. ஸோ இதற்கு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு பாடல் இன்னொரு பாடல் ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க. முதல்ல சான்றாமைங்கிற அதிகாரத்தில் முதல்ல இருக்கக்கூடியது அன்பு நான் உட்புறவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றியதுன் ஏகதேச உருவக அணி. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் ஏகதேச உருவக அணி. அடுத்த பாடல் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் ஏகதேச உருவக அணி. ஊன்றி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் ஏகதேச உருவக அணி. இது சான்றாண்மை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றது. அடுத்த அதிகாரம் ஒரே ஒரு பாடல் உழவு. ஸோ நல்லா வாச்சு பாருங்க உழவு 43 பாடல் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தாற்றது அதாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து ஏகதேச உருவக அணி. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து ஏகதேச உருவக அணி. பாடல் 44 அடக்கமுடைமை அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமைங்கிற அதிகாரத்தில் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு வேற்றுமை அணி. அடுத்து ஒப்பறிவித்தல் இதில் மருந்தாகி தப்பா மரத்தாற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண்படி மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகை யான் கண் படி உவமை அணி. தவம் அடுத்த அதிகாரம் தவம் சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு உவமை அணி. ஸோ அடுத்த அதிகாரம் துறவு துறவுல பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிற்கு சொல் பின்வரு நிலையணி. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிற்கு சொல் பின்வரு நிலையணி. அடுத்து வழியறிதல் 48 பாடலாக இருக்கக்கூடியதற்கு அதிகாரம் வழியறிதல்ங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. பீலி பெய் சாகாடும் அச்சிறுபண்டம் சால மிகுத்து பெயின் பீலி பெய் சாகாடும் அச்சிறுபண்டம் சால மிகுத்து பெயின் பிரிதும் மொழிதல் அணி. பகைத்திறம் தெளிதல் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவர்க்கு நகையேயும் வேண்டற்பாற்று அன்று பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று.
அடுத்த ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க, இளைதாக முள்மரம் கொள்கனை யுக்கர்னை கொள்ளும் காழ்த்த இடத்து பெரிதும் அழிதல் அணி. இளைதாக முள்மரம் கொள்க கலையும் நகர்க்கை கொள்ளும் காழ்த்த இடத்து பெரிதும் மொழிதல் அணி. ஸோ அடுத்து மருந்துங்கிற அதிகாரம், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் சொற்பொருள் பின்வரு நிலையணி. மருந்துங்கிற அதிகாரத்தில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் சொற் பின்வரு நிலையணி. அடுத்து இரவச்சம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம், இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பால் தாக்க விடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பால் தாக்க பக்கு விடும் உருவக அணி. இல் வாழ்க்கை 53rd பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரமானது இல் வாழ்க்கை. இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நிரல் நிறை அணி. அடுத்து வெகுளாமைங்கிற அதிகாரம், சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனையை சுடும். ஏம புனையை சுடும் ஏக தேச உருவக அணி. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏம புனையை சுடும் ஏக தேச உருவக அணி. வெகுளாமைங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதே அதிகாரத்தில் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொற்பொருள் பின்வரு நிலையணி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொற்பொருள் பின்வரு நிலையணி. சரிங்களா. ஸோ அடுத்து வினைத்திற்பம், வினைத்திற்பம்ங்கிறது அதிகாரம், அதில் இருக்கக்கூடிய பாடலானது எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணி ஆங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் சொற்பொருள் பின்வரு நிலையனே. அடுத்து மன்னரை சேர்ந்து ஒழுகல், மன்னரை சேர்ந்து ஒழுகல் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் தொழில். அகலாது அணுகாது தீர்க்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் தொழில் உவமை அணி. அடுத்த பாடல் உட்பகை, உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று உவமை அணி. சரிங்களா. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று உவமை அணி. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 58 பாடல்களானது இதில் என்ன செஞ்சுருக்கோம் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பாடல்களுமே அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி 2 வகுப்புகளில் சேர்ந்து வரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த 58ங்கிறது தான் உங்களுக்கான தலையெழுத்து. ஸோ இந்த 58லேருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, கண்டிப்பாக ஒரு வினாக்கள் நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அணி இலக்கணம்னு கேட்டாங்கன்னா இந்த பாடல் தான். ஸோ இந்த பாடலை விட்டுவிட்டு வேறு பாடல்களை கேட்பது என்பது வாய்ப்பு இல்லாத செயல். ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இதை ஒரு முறைக்கு இருமுறை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ அணி இலக்கணம் குறித்த தகவல்களை நான் முதல் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன், அதை முழுமையாக பயன்படுத்திட்டு இதை பயன்படுத்துகிற பட்சத்தில் இன்னியும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் சுபை குழுவினோடு. நன்றி நண்பர்களே.